நம் கல்லூரியின் பேராசிரியராக பொறுப்பேற்கும்போது 88 ஆண்டுகளில் தமிழக அரசின் சிறந்த முதல்வர், சிறந்த பேராசிரியர், சிறந்த மாணவர் போன்ற சிறப்பம்சங்கள் பெற்ற நம் கல்லூரி இன்று கடந்த சில ஆண்டுகளாக பொலிவிழந்தது கண்டு உள்ளம் உருகி நம் கல்லூரியை சீரமைத்து முன்னேற்ற பாதையில் கொணர அரும்பாடுபட்டவர், போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பழமொழியை பொய்யாக்கி வேண்டும் வேண்டும் என நமது முன்னாள் மாணவர்களிடம் எதை செய்தாலும் இவர் போதும்னு சொல்லவே மாட்டாருங்க. எதை செஞ்சு கொடுத்தாலும் சார் இன்னும் இது வச்சு கொடுங்க, இது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுட்டே இருப்பார். அப்படி நிறைய கோரிக்கைகளை வைத்து நம் கல்லூரியை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல அரும்பாடுபட்ட இன்னாள் முதல்வர் திரு ஜஸ்வந்த் மோகனசிங் அவர்கள். சிபிஎம் முன்னாள் மாணவர் சங்கத்தின் நிறுவன தலைவர் திரு எஸ்பி அன்பரசன் அவர்களே, செயலர் திரு டிஎன் சுப்பிரமணியன் அவர்களே, ஏனைய நிர்வாக உறுப்பினர்களே, நமது கல்லூரியில் படித்து இந்த பல நிலைகளில் உயர்ந்திருக்கின்ற முன்னாள் மாணவர்களே, இந்த நிகழ்வில் இணையதளத்தின் வழியாக இணைந்து பங்கேற்று கொண்டிருக்கும் அனைத்து முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த நேரலையில் நேரில் வராவிட்டாலும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்த நமது மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் எஸ்பி அன்பரசன் அவர்களே, நான் பணியில் சேர்ந்தபோது எனக்கு பணி ஆணையை வழங்கிய முன்னாள் முதல்வர் டாக்டர் திருநாவுக்கரசு அவர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நாடு என்ன செய்தது என்று கேட்காதே, நீ நாட்டிற்கு என்ன செய்தாய் என்று கேள் என்ற வார்த்தை மறைந்த முன்னாள் ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடியின் உற்சாகமூட்டும் எழுச்சியூட்டும் வார்த்தைகள். இன்று நம் மாணவர்களிடையே, குறிப்பாக முன்னாள் மாணவர்களிடையே அசைவாடி கொண்டிருக்கும் ஒரு வார்த்தை என்னவென்றால், கல்லூரி நமக்கு என்ன செய்தது என்பதை விட நம்மால் கல்லூரிக்கு என்ன செய்ய முடியும் என்ற ஒரு நினைவோட்டம்தான் இன்று எல்லோரும் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் கல்லூரியின் இன்றைய நிலை. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவில்லை, ஏன் நமது கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் இப்படி ஒரு வெறித்தரமான அன்பு இந்த கல்லூரியின் மேல் அப்படி என்பது. ஏன்னா நான் வந்து 78 பியூசி 79 டிகிரி நான் படித்த கல்லூரிக்கு ஒரு டைமும் ரெண்டு டைமும் போயிருக்கிறேன். அப்புறம் 82 அண்ணாமலை யூனிவர்சிட்டி முடித்த பிறகு 1 or 2 டைம்ஸ் தான் போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கல்லூரியோ அல்லது பல்கலைக்கழகத்தையோ திரும்பி பார்க்கவில்லை, அதற்கு அவசியம் நேரவில்லை. ஆனால் நமது கல்லூரி மாணவர்கள் மட்டும் வித்தியாசமானவர்கள். இன்றைக்கும் அந்த பக்கம் வந்தால் கல்லூரிக்கு வந்து யார் எவருன்னு தெரியாது, சார் நான் அங்கே தான் படித்தேன் அப்படின்னு வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு போகிற ஒரு அன்பு. அதற்கு நான் முழுசாக நினைக்கிறது அல்லது நன்றி கடன் பட வேண்டிய விஷயம் வந்து என்னுடைய மூத்த ஆசிரியர்களுக்கு. ஏன்னா அவர்களுக்கு செலுத்திய அந்த அன்பு, அந்த பாசம் என்பது இன்றைக்கும் மாணவர்களை ஈர்த்து போட்டிருக்கிறது. அதனால் தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்று நடந்து கொண்டிருக்கிறேன். அதற்காக என்னுடைய மூத்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை, நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சிபிஎம் கல்லூரி 1974 ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று, அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. நான் பணியில் சேர்ந்த 1987 அக்டோபர் மாதத்திலிருந்து
அந்த 2-3 வருடங்கள் கல்லூரியின் நிலை வந்து உச்சகட்டத்தில் இருந்தது. நான் சேர்ந்த உடனே மிஸ்ட்ரி கோல கொண்டு என்னை உட்கார வச்சிட்டாங்க. ப்ரோக்ராம் அப்போ டிஎன்எஸ் மதன் அந்த குரூப்பெல்லாம் இருப்பாங்க. என்ன ஏதுன்னு தெரியாமல் சிஆர்ஆர் ராஜகோபால் தான் அப்போ வந்து கோஆர்டினேட்டர். அடாப்டியூன் என்ற ப்ரோக்ராம் நான் நடத்தியிருக்கிறேன் கோஆர்டினேட்டராக இருந்து. ஸோ மாணவர் ஆசிரியர் உறவு என்பது ஒரு தோழமையோடு இருந்தது. எல்லா நிலையிலும் உச்ச நிலையில் இருந்த ஒரு கல்லூரி கிட்டத்தட்ட 1991 வீழ்ச்சியை நோக்கி கீழே வந்துடுச்சு. தொடர்ச்சியான போராட்டங்கள், ஆசிரியர் போராட்டம், மாணவர் போராட்டம், அதையெல்லாம் தாங்கி நின்ற கல்லூரி எப்போது ஆசிரியர்களெல்லாம் ரிட்டையர்டாகி வீட்டுக்கு போனாங்களோ மொத்தமாக கீழே விழுந்துருச்சு. தொடர்ச்சியான போராட்டங்கள், தொடர்ச்சியாக கல்லூரி நிர்வாகம் எந்த ஒரு டெவலப்மெண்ட் மெஷர்ஸும் செய்யாததுனால கல்லூரி ஒரு வளர்ச்சி என்பதே இல்லாமல் போயிடுச்சு. கல்லூரியில் 47 ஆண்டுகள் ஆகுது. இன்றைய வரைக்கும் விளையாட்டு அரங்கல் கிடையாது. மாணவர்களுக்கு விளையாடுவதற்கு ஒரு விளையாட்டு திடல் கிடையாது. சரியான கணினி ஆய்வகம் கிடையாது. 2012 வந்து லைப்ரரி ரிட்டர்ன் ஆனார். அன்றிலிருந்து கல்லூரி லைப்ரரி பூட்டப்பட்டது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் லைப்ரரி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பொழுதுபோக்கு பூங்காவாக கூட இருந்திருக்கலாம் ஒரு சில பேருக்கு, ஆனால் கிளாஸ் இல்லாட்டி லைப்ரரியில் போய் உட்கார்றது வந்து ஒரு பழக்கமான ஒன்றாக இருந்தது. எல்லாமே இழந்துட்டோம், எதுவுமே இல்லை இல்லை அப்படிங்கிறது. 2022 நாம் நேக் அக்ரடேஷன் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது இல்லாமல் இருந்துச்சுன்னா கல்லூரியோட அங்கீகாரம் ரத்தாகலாம், மானிய இழப்பு கூட வரலாம், அது ஆசிரியர்கள் சம்பளம் வழங்கும் சூழல் வந்து மாறலாம். அப்படி வரும்போது கல்லூரி என்பது இல்லாமல் போயிடுமோ என்ற அச்சம் எங்களுக்கு எழுந்தது. அதன் விளைவாக நாங்கள் வந்து சில நானும் என்னோட இருக்கிற டாக்டர் பார்த்திபன், ஏன்னா பழைய ஆசிரியர்களோட தொடர்புள்ள இருக்கிறவங்கன்னு பார்த்தா நான் பார்த்திபன் டாக்டர் இளமாறன் அவர் மூணு பேர் தான் இருக்கிறோம். அதாவது 88, 89, 90 அப்பாயின்மெண்ட் ஆனவங்க. இன்றைய ஆசிரியர்கள்லாம் புதிதாக வந்தவர்கள், அவர்களுக்கு சிபிஎம் கல்லூரியின் பழைய வரலாறு வந்து தெளிவாக தெரியாது, எந்த அளவுக்கு புகழ் பெற்றிருந்தது என்பது தெரியாது. அதனால் எங்களுக்கு வந்து இன்றைய நிலையை பார்க்கும்போது மிகுந்த சங்கடமாக இருந்தது. என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. இந்த சூழலில் வந்து கல்லூரியை எப்படியாவது முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு நிலை எழுந்தது. அதற்கு தடையாக இருந்த விஷயங்கள் வந்து தமிழ்நாடு பிரைவேட் காலேஜ் ரெகுலேஷன் ஆக்ட், அதாவது சட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த சட்டம் அது வந்து இட் இஸ் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் தி மேனேஜ்மெண்ட். அதனால் கவர்மெண்ட் நினச்சாலும் சில விஷயங்களை உடனடியாக செய்ய இயலாத, மேனேஜ்மெண்ட் நினச்சாலும் செய்ய முடியாது. இந்த சூழலில் வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட் மெஷர்ஸ் நடக்காத போது அட்லீஸ்ட் இதை வந்து அரசுடைய ஒரு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய முயற்சியால் இப்பொழுது கல்லூரி வந்து GO 1021 என்ற ஒரு அரசாணையின் கீழ் இயங்கி வருகிறது. இதோட நேரடி கட்டுப்பாடு வந்து இணை இயக்குனரோட கட்டுப்பாட்டில் இருக்குது, கோயம்புத்தூர் இணை இயக்குனர். இந்த சூழலில் வந்து அனைத்து ஆசிரியர்களும் ரிட்டையர்டாகி போயிட்டாங்க. இன்றைக்கி நானும் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். எனக்கு வந்து 1 வருடம் பணி நீட்டிப்பு கொடுத்துருக்குறாங்க ஸ்பெஷல் கேஸாக. இன்றைய நிலையில் 17 ஆசிரியர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். 65 ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 17 ஆசிரியர்கள், 32 அலுவலக பணியாளர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இன்று 3 பேர் இருக்கிறார்கள், 29 பேர் இல்லை. அந்த 3 பேரும் ஒருவர் வந்து ஸ்வீப்பர், ஒரு லைப்ரரி அசிஸ்டன்ட், ஒரு வாட்ச்மேன். அப்போ எப்படி கல்லூரி நடக்கிறது என்றால் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள் அலுவலர்கள் வந்து நம்ம கல்லூரிக்கு வந்து இலவசமாக பணியை செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. இந்த சூழல் தான் கல்லூரியை எப்படியே விட்டுட்டு போனால் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டால் எனக்கு பெனிஃபிட் கிடச்சாலும் வீட்டில் போய் உட்காந்துக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நான் வந்து எனக்கு 33 வருஷம் சர்வீஸ் ஆகிடுச்சு. இந்த 33 வருஷத்தில் நம்ம வந்து மாணவர்களோட குடும்ப சூழ்நிலையில் பார்க்குறோம். ஒவ்வொரு சூழல்லையும் வந்து வர பசங்க பொண்ணுங்களை பார்க்கும்போது
ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத பசங்கள்லாம் வந்து படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களோட சூழலை பார்த்துட்டு எங்களால் வந்து இதை அப்படி விட்டுட்டு போக மனசில்லை. ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறி மனசில் இருந்தது. கடவுளுடைய அருளால் இதை அதாவது சாதிக்கணும். சகோதரர் கவிதாசன் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இதில் நீங்கள் மனசில் வந்து உறுதி வந்துச்சுன்னா உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது நாங்கள் வந்து அன்பு தான் போய் பார்த்தோம் முதல்ல. ஏன்னா தொடர்ந்து 3 வருடங்களாக அமைச்சரை நாங்கள் தொடர்ந்து சந்தித்து இந்த கல்லூரியை ஏதோ ஒரு அரசருடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும்னு கேட்கும்போது அன்பு தான் அதுக்காக மிகுந்த உதவிகளை செஞ்சால் அதனால் அன்புக்கிட்டே நாங்கள் கேட்குறோம், ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், காலேஜுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஞ்சு கொடுங்க, எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு சின்னதாக ஒரு கோரிக்கை வைக்கும்போது அது வந்து அன்பு என்ன சொன்னாப்புல, நீங்கள் டிஎன்எஸ்ஸை பேசுங்க, டிஎன்எஸ் வரட்டும், நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறோம், ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம். வந்தார்கள். போ கடந்த வருடம் செப்டம்பர் 4ஆம் தேதி திடீரென்று கல்லூரிக்கு வந்தார்கள், பேசினார்கள். 28ஆம் தேதி அலுமினி மீட் வைக்கிறோம் நாங்கள். 28ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் பெரிய அளவில் நடந்தது. சிபிஎம் வரலாற்றிலே வந்து முதன்முறையாக ஒரு பெரிய கூடுகை வந்து அதான் நினைக்கிறேன். 3000 பேர் வந்திருந்தாங்க. அதில் வந்து அன்றைக்கி என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து இன்றைய நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் முடியும் தருவாயில் இருக்கிறது. உண்மையிலே அது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் நிச்சயமாக பெரிய அளவில் இவ்வளோ எதிர்பார்க்கல. டிஎன்எஸ் வந்து சொல்லுவாப்பில், சார் நீங்கள் வந்து அன்புக்கிட்ட ரொம்ப அதெல்லாம் கேட்கக்கூடாது, அவ்வளோதான் பார்ப்பில். ஆனால் என்னால் இருக்க முடியல. ஏன்னா தண்ணியில் விழுந்து தத்தளிச்சுட்டு இருக்கவனுக்கு எது கிடைச்சாலும் பிடிச்சி தொங்க உயிரை காப்பாற்றிக்கிறதும் தோணும். அந்த நிலைமையில் நாங்கள் இருக்கிறப்போ ஏன்னா எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு மேலே வந்துடும் பார்க்குறோம். ஸோ கையை கொடுக்குறீங்களா, காலை கொடுக்குறீங்களா, கயிறை கொடுக்குறீங்களா, அது உங்கள் முடிவு. நீங்கள் கையை கொடுத்துட்டீங்க, நாங்கள் இந்த கையை விட மாட்டோம் அப்படிங்கிறதா எங்களோட இது. இன்று வந்து நாங்கள் கேட்டதுக்கு மேலே நிறைய விஷயங்கள், அது எதிர்பார்க்காத விஷயங்களெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. ஏன்னா முன்னாள் ஆசிரியர்கள் வந்து அப்பப்போ கல்லூரிக்கு வருவாங்க, வந்துட்டு என்ன ஜெசம், என்னால் நம்ப முடியல, நம்ம கல்லூரி தானா இது, இதெல்லாம் எனக்கு ட்ரீம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா மூத்த ஆசிரியர்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம். இன்னும் நிறைய செய்ய வேண்டிய இருக்குது. அதாவது நேக் அக்ரிடேஷன் நாம் இந்த வருடம் வாங்குவதற்காக அவினாஷ் லிங்கம் பல்கலைக்கழகத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் முக்கியமானது வந்து அகடமிக் ரிலேட்டட் மேட்டர்ஸ் வந்து ப்ளே கிரவுண்ட்ஸ், லைப்ரரி, லெபாரட்ரி, தென் டீச்சிங் ஸ்டாஃப். இந்த டீச்சிங் ஸ்டாஃபை தவிர்த்து மீது எல்லாமே வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட. அரசு நியமனங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது, பணியாளர்கள், அதுக்கும் நம்ம வந்து அரசாங்கத்திட்ட முயற்சி எடுத்துகிட்ருக்கிறோம். ஆனால் தற்காலிகமாக நம்முடைய மாணவர் சங்க அறக்கட்டளையிலிருந்து ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களாத பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்குறாங்க, கிட்டத்தட்ட 1 வருடமாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் இது என்னோடய எங்களுடைய கருத்து என்னென்னா, ஆசிரியர்களுக்கு சம்பளம் வந்து தொடர்ந்து கொடுக்கறது வந்து இயலாத காரியம். முக்கியமாக வந்து ரெகுலர் அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அதன் மூலம் மாணவர் சேர்க்கை நல்லபடியாக நடக்கும். இந்த மாணவர் சேர்க்கை குறைந்ததுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு காரணம் அல்ல. எங்களுடைய எண்ணங்கள் என்னென்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத போது ஃபுல் ஸ்ட்ரென்த் இருந்தாங்க, ஆசிரியர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அட்மிஷன் குறைஞ்சி போச்சு. இன்றைய காலகட்டத்தில் அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. ஸோ ஆசிரியர் நியமனம் வந்து உடனடியாக செய்யப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை வந்து அரசு மூலமாக நாங்கள் துரிதப்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்கிறோம். அதற்கு வந்து முன்னாள் மாணவர் சங்கம் எங்களுக்கு ஏண்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்று கல்லூரியில் எது எது இல்லை இல்லை இல்லை, எதை கேட்டாலும் இல்லை என்ற ஒரு வார்த்தை தான் இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து இல்லை என்ற வார்த்தை உருமாறி இன்று உண்டு 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 என்று சொல்வதற்கான ஒரு சூழலை வந்து முன்னாள் மாணவர் சங்கம் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அதற்காக என்னுடைய சார்பிலும், முன்னாள் ஆசிரியர்கள் சார்பிலும், இன்றைய ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு விஷயம், வரும் காலங்களில் கல்லூரி உயர்ந்த நிலையை அடைவதற்கு பல விஷயங்கள் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அது வந்து பிற்காலத்தில் நாங்கள் வந்து பேசும்போது உங்களுக்கு தெரிவிக்கிறோம்.
இந்த இது எந்த அளவில் இதை நன்றி சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா ஒரு அந்த முதல்வர் பொறுப்பில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டது. ஒரு கடந்த 3 வருடத்தில் வந்து சுமார் 8 அல்லது 9 கோடி ரூபாய்க்குள்ள பண பயன்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ஆசிரியர் இல்லாத ஊழியர்களுக்கு அரசாங்கம் கொடுக்க வேண்டியது கல்லூரி நிர்வாகம் கொடுக்காமல் தடுத்து வைத்திருந்ததை நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கிறோம். அதற்கு முக்கிய காரணம் அந்த ஜீவோ 1021 தான். அதற்கு முக்கிய காரணம் நமது அமைச்சர் அந்த அவர் அந்த முயற்சி எடுத்து அதை வாங்கி கொடுக்கவில்லை என்றால் இந்த பணி வந்து நிறைவு பெறாது. இன்று ஓய்வு பெற்றவர்களெல்லாம் நிம்மதியாக இருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுக்கு கடந்த 30 வருடத்துக்கு முன்னாடி படித்த மாணவர்களுக்கு சிஆர் ராஜகோபாலை பற்றி நல்லா தெரியும். அவர் 2003 வந்து பிஆர்எஸ் கொடுத்துட்டு போனார். அவருக்கு 2018 வந்து 15 வருடத்துக்கு அப்புறம் நாங்கள் பில்லு ரைஸ் பண்ணி அவருக்கு வந்து பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். 15 வருடத்துக்கு அப்புறம் அவர் பென்ஷன் வாங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட அவருக்கு 62 லட்சம் ரூபா வந்து அரியர்ஸ் பணம் வாங்கி கொடுத்து இன்று அவர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாரு. அவர் அவர் வாழ்க்கையில் இது வந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார். அதை வாங்கி கொடுப்பதற்கு உதவியது நம்முடைய முன்னாள் மாணவர் சங்கம். ஏன்னா அந்த அந்த முயற்சிகள் வந்து தொடர்ச்சியாக வந்ததினால தான் ஜீவோ 1021 வந்தது. அதன் விளைவாக இன்று அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். எந்த நெருக்கடி இல்லாமல் இருக்கிறது. எங்கள் முன்னால் இருக்க ஒரே சவால் வந்து மாணவர் சேர்க்கை தான். இந்த மாணவர் சேர்க்கை வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவு நடைபெறவில்லை. இந்த கொரோனா காலத்தினால் அது வந்து ஒரு தடைபட்டிருக்கிறது. இருந்தாலும் எதிர்வரும் காலங்களில் நம்முடைய கல்லூரி வளாகம் மாணவர்களால் நிறையப்படும். மாணவர்களுடைய காலடியால் அந்த மண் வந்து வளம் பெறும். அதற்கு வந்து எல்லாம் வல்ல இறைவன் ஆசி உண்டு என்று நான் நினைக்கிறேன். இத்தனை காலம் எங்களுடன் இருந்து அத்தனை பணிகளையும் மேற்பார்வையிட்ட வாரத்திற்கு 2 வாரத்திற்கு 1 முறை வரும் அன்பு ஆகட்டும் சரி, வாரம் தவறாமல் 2 முறை வரும் ஜேபி அண்ட் டிஎன்என்ஸ் அப்பப்போ வந்து எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கதோ வரும் இந்த மற்ற உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சொந்த வீடு மாதிரி எல்லாமே வந்து நின்று பார்த்து செஞ்சாங்க. அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருங்காலங்களில் அந்த முன்னாள் மாணவர் சங்கம் வளர்ந்து தழைத்து இந்த கல்லூரியை மென்மேலும் வளர்ச்சியான பாதை கொண்டு செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வி ஆர் ரியலி ஹானர்ட் பை யுவர் கிரேஷியஸ் பிரசன்ஸ் ஆன் திஸ் அக்கேஷன். வி ஹாவ் அவர் ஃப்ரெண்ட் மிஸ்டர் சுரேஷ் டு என்கேஜ் யூ ஆல் ஃபார் அ மொமெண்ட். இதயம் வரை நதிகிறதே, உல போகும் மேகம் கன காணுமே, விழ காணுமே, வானவி இளைய விழாகிறதே இதயம் வரை உலா போகும் மேகம் கன காணுமே, விழா காணுமே, வானவி இளைய விழாகிறதே இதயம் வரை நனைகிறதே. Thank you.
That's a melodious singing. Thank you, sir. To continue this proud moment, I would like to call on the stage Professor Parthiban sir, HOD of Commerce, who has graciously taken out his time from his busy schedule to attend our alumni meet, making it all the more special for us. Sir. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். சொல்லை விட செயல்தான் உயர்ந்தது என்று என்னுடைய பேராசிரியர் நஞ்சுண்டன் அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஆகவே நூலகத்துக்கு என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் வழங்குகிறேன் என்று சொன்னேன். அதில் இப்பொழுது என்னுடைய நண்பர் சரவணன் அவர்கள் காரில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் எடுத்து வந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு தன்னம்பிக்கையே வெற்றி என்ற புத்தகம், 30 நாட்களில் முன்னேற்றம் என்ற புத்தகம், சிந்திக்க சில நொடிகள், எண்ணங்களே ஏணிப்படிகள், வெற்றி சிறகுகள், பி சக்சஸ்ஃபுல் இன் 30 டேஸ், முன்னேறு முயன்றில் என்ற புத்தகங்களை கல்லூரி நூலகத்திற்கு உங்கள் முன்னால் முதலிடம் வழங்குகிறேன் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். A big round of applause. Cheer up, my dear friends. Online viewers, you can also cheer up our team. நண்பர்கள்லாம் வந்து இப்போ கேட்டாங்க, யூடியூப்பில் இருக்கீங்களா எல்லாம் சேனல் இருக்காங்களான்னு கேட்டேன். நான் ஒரு யூடியூபர், புரிஞ்சதுங்களா? அதனால் வந்து கவிதாசன் தன்னம்பிக்கை, நீங்கள் போடுங்க முன்னால் இருக்கிறவங்கெல்லாம், உங்கள் யூடியூப்பில் கவிதாசன் தன்னம்பிக்கைன்னு போட்டிங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனல் வரும். 100க்கும் மேற்பட்ட இது மாதிரி காணொளிகள், தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய காணொளிகள் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்ல முடியாத விஷயத்த நான் சொல்லியிருப்பேன், நண்பர்களுக்கு சொல்ல முடியாத விஷயத்த நான் சொல்லியிருப்பேன், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல முடியாத விஷயம் அதில் பேசப்பட்டிருக்கு. ஏன்னா அதை நீங்கள் காட்டுறது, ஏன்னா நம்ம சொல்ல முடியாது இப்படி இப்படிலாம் இருக்குன்னு அறிவுரை சொன்னால் இந்த காலத்தில் யாரும் கேட்குறதில்ல. எங்கே போனாலும் மாணவர்கள்கிட்ட உங்களுக்கு அறிவுரையே சொல்ல மாட்டேன்னு ஆரம்பித்தா கைதட்டுவான், அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். இப்போ அவங்களுக்கு தேவைப்பட்டது நட்பு தான், வேறு எதுவுமே இல்லை, யாரையும் தூக்கி வீசிட்டான். அதனால் ஒரு கவிதையில் கூட நான் சொன்னேன்,
உப்பில்லாமல் கூட உயிர் வாழலாம், ஆனால் நல்ல நட்பில்லாமல் உயிர் வாழ முடியாது. நல்ல நட்புனா என்ன சார்னா, கண்ணீரை துடைப்பவன் நல்ல நல்ல நண்பன், கண்ணீரே வராமல் தடுப்பவன் தான் நல்ல நண்பன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நல்லுரையை கவிதாசன் தன்னம்பிக்கை என்ற யூடியூப் சேனல் ரெகுலராக உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்கலாம். இங்கே பேசுகிறது கூட என்னுடைய நண்பர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, அதை நான் வந்து அதில் போஸ்டிங் பண்ணுவேன். அன்புடன் நன்றி. நூலகத்துக்கு மற்ற புத்தகங்களை நான் அனுப்புவேன். நான் படித்த கல்லூரிகளிலெல்லாம் அறக்கட்டளை தொடங்கப்பட்டிருக்கு தமிழ் துறையில். நான் சிபிஎம்மில் படிக்கலினாலும் அந்த கல்லூரியிலையும் விரைவில் ஒரு அறக்கட்டளை தொடங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்துறேன், வேறு ஒன்றுமே இல்லை. இது எப்படி வந்துச்சுன்னா, 2000 எனக்கு வந்து அப்துல் கலாம் அந்த எண்ணங்களே ஏணிப்படிகள் என்ற புத்தகத்துக்கு 2000 என்எல்சியிலேருந்து ஒரு 50,000 பரிசு கொடுத்தாங்க. அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு யோசித்தேன், ஏதாவது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணுன்ட்டு முதல் முதல்ல குங்கிராடு ஆர்ட்ஸ் காலேஜில் அப்துல் கலாம் அறக்கட்டளையும் தொடங்கி அதில் இப்போ 2,00,000 பண்ணியாச்சு. அதுபோல் கல்லூரி முதல்வருடைய அனுமதியோடு அந்த கல்லூரியிலையும் பண்ணுறது. கோவை அரசு கலைக்குள் எல்லா பக்கமும் பிஏஜி, பாரதியார் யூனிவர்சிட்டி, நிர்மலா கல்லூரி என்றெல்லாம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் சிபிஎம் கல்லூரியிலையும் ஒரு அறக்கட்டளை தொடங்கி அதிலிருந்து வரக்கூடிய மூலமாக மாணவர்களுடைய பேச்சு திறனை நம்ம ஊக்கப்படுத்தலாம், தமிழ் ஆர்வத்தை ஊக்கப்படுத்தலாம், அவர்களுடைய தன்னம்பிக்கை வளர்க்கலாம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறேன். நன்றி, வணக்கம். கல்லூரியின் சார்பாக இந்த புத்தகங்களை வழங்கி அறக்கட்டளை அமைப்போம் என்று வாக்குறுதி அளித்த சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி கல்லூரியின் சார்பாகவும் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிபிஎம் கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்க அறக்கட்டளையின் 2 துவக்க விழாவை தலைமையேற்று நடத்தி வரும் நமது கல்லூரியின் முன்னாள் மாணவர் பேரவையின் தலைவரும் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் பசுமை திட்டத்திற்காக ஆளுநரிடம் காந்தி விருது பெற்றவருமான எஸ்பி அன்பரசன் அவர்களே, அடங்கி முடங்கி போயிருந்த அத்திக்கடவு திட்டத்தை வெளியே கொண்டு வந்த அத்திக்கடவு திட்டத்தின் அத்திவரதரே, 50 கனவை நிறைவேற்றிய விவசாயிகளின் காவலனே, கோவை மாவட்டத்தில் 50 செய்து முடிப்பதை 5 செய்து முடித்து கொண்டிருக்கும் சரித்திர நாயகனே, நகராட்சி நிர்வாகத்துறையின் செயல்பாட்டிற்காக மத்திய அரசின் விருதுகளை அள்ளி குவிக்கும் செயல் வீரரே, கோவையை சிங்கார சிங்கப்பூராக மாற்றிக்கொண்டிருக்கும் வித்தகரே, இன்றைய விழாவின் தலைமை விருந்தினரே, நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறையின் அமைச்சர் மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அவர்களே, சிறப்பு பேச்சாளரும் இளைஞர்களுக்கு எழுச்சியூட்டி வரும் ரூட்ஸ் கம்பெனி லிமிடெட்டின் இயக்குனரும் சிந்தனை கவிஞனருமான டாக்டர் கவிதாசன் அவர்களே, சிறந்த முதல்வர் விருது பெற்ற நமது கல்லூரியின் முன்னாள் முதல்வர் டாக்டர் திருநாவுக்கரசு ஐயா அவர்களே, பாரதியார் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தராக பணியாற்றி ஓய்வு பெற்ற டாக்டர் சாமிநாதன் அவர்களே, சிபிஎம் கல்லூரியை உலகத்தரத்திற்கு உயர்த்த பாடுபட்டு கொண்டிருக்கும் கல்லூரியின் முதல்வர் எனது இனிய நண்பர் பேராசிரியர் ஜஸ்வந்த் மோகனசன் அவர்களே, முன்னாள் மாணவர் சங்க அறக்கட்டளையின் செயலரும் கல்லூரியின் முன்னாள் மாணவர் பேரவை தலைவரும் சிறந்த மாணவருக்கான விருது பெற்றவருமான பாரதி பித்தன் டி என் சுப்பிரமணியம் அவர்களே, பொருளாளர் பொறுப்பில் இல்லை என்றாலும் பொருளாளர் வேலைகளை கவனித்து வரும் சுரேஷ்குமார் ஜெயபிரகாஷ் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, முன்னாள் மாணவர்களே, மாணவிகளே, பேராசிரியர்களே, அலுவலக நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது கல்லூரியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இல்லாததால் பல வருடங்களாக மாணவர்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதனால் மாணவர் சேர்க்கை மிகவும் குறைந்துவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் யூஜிசி வரும் 2022 எந்த கல்லூரி நேக் அங்கீகாரம் வாங்கவில்லையோ அந்த கல்லூரி அதன் அந்தஸ்தையும் அங்கீகாரத்தையும் இழக்க நேரிடும் என்று அறிவித்துவிட்டது. எனக்கு தெரிந்தவரை தமிழகத்திலேயே நேக் அங்கீகாரம் வாங்காத அரசு உதவி பெறும் கல்லூரி நமது கல்லூரி மட்டுமே என்று நினைக்கின்றேன். நேக் அங்கீகாரம் வாங்கியே ஆக வேண்டும் என்று யுஜிசி அறிவித்த நேரத்தில்தான் எஸ்பி அன்பரசன் அவர்கள் அலுமினி மீட்டை நமது கல்லூரியில் போன வருடம் நடத்தினார். அந்த விழாவில் நமது
கல்லூரி நாக் வாங்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் முன்னாள் மாணவர் சங்கம் செய்து கொடுக்கும் என்று வாக்குறுதி அளித்தார். அதே மேடையில் எமரால்டு ஜுவல்லர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்டின் சேர்மன் திரு சீனிவாசன் அவர்கள் என்னால் முடிந்த உதவிகளை செய்து கொடுக்கிறேன் என்று அறிவித்தார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற எஸ்பி அன்பரசன் அவர்களின் ஆலோசனையின் பேரில் டிஎன் சுப்பிரமணியம், ஜெயபிரகாஷ் இருவரும் கொரோனா தொற்றையும் பொருட்படுத்தாமல் வாரத்தில் 2 நாட்களாவது வந்து கட்டுமான பணிகளை கவனித்து வருகிறார்கள். அவர்கள் மட்டுமல்லாது சுரேஷ்குமார், சண்முக பெருமாள், மதன்குமார், அசோக்குமார், கணேஷ்குமார், ஜே ரவிசங்கர், எஸ் ரவிசங்கர், மனோகரன், பிரகாஷ், அனந்தகிருஷ்ணன், சந்திரசேகர், பொள்ளாச்சி பாலாஜி, ராதா, ஜெய்சங்கர், புளியூருடையான், முருகவேல், கலைச்செல்வன், நிசார், சிவக்குமார், ராமசாமி, டாக்டர் காளிமுத்துராஜ் மற்றும் முன்னாள் மாணவிகள் டெய்சி, ரூபா, பிரியா, இப்படி பலரும் கல்லூரிக்கு அவ்வப்போது வந்து முடிந்த உதவிகளை செய்து வருகிறார்கள். அதுபோலவே ஓய்வு பெற்ற பேராசிரியர்களும் அலுவலக நண்பர்களும் வந்து உதவுகிறார்கள். கல்லூரி மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் பொருட்டு நீங்கள் ஹலோ எஃப்எம்மில் கொடுத்த விளம்பரத்தை கேட்கும்போது கேட்போரை மெய்சிலிர்க்க வைப்பதோடு பரவசமடைய செய்கின்றது. கல்லூரி வரலாற்றிலேயே முதன் முறையாக நல்லறம் அறக்கட்டளையின் அறக்கட்டளையுடன் உங்கள் சங்கம் இணைந்து நடத்திய டக்கிண்டோ சாம்பியன்ஷிப் காம்படிஷனில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளும் அவரது பெற்றோர்களும் உற்சாகமடைந்து ஆடிப்பாடி கொண்டாடினார்கள். கோவை மாவட்டத்திலேயே இப்போட்டியை முதன் முதலாக நடத்தியது நமது கல்லூரி மட்டுமே என்பது மிகுந்த பெருமை அளிக்கின்றது. கல்லூரி ஆரம்பித்த 1974 இப்போது வரை படித்து முடித்த மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு அலுமினி அசோசியேஷன் ஆரம்பித்திருப்பது வேற எந்த கல்லூரியும் செய்ய முடியாத ஒன்றை செய்து சிறப்பு சேர்த்திருக்கிறீர்கள். அந்த பெருமை உங்கள் அனைவரையும் சாரும். கல்லூரியில் பதிவு செய்யப்பட்ட முன்னாள் மாணவர் சங்கம் ஒன்று கட்டாயம் இருக்க வேண்டும் என்பது நாக்கின் நிபந்தனைகளில் ஒன்று. எனவே இந்த கல்லூரியை வளர்ச்சியடை செய்யவும் உலகத்தரத்திற்கு உயர்த்தவும் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறவும் இழந்த புகழையும் பெயரையும் மீட்டெடுக்கவும் நீங்கள் அனைவரும் முன்வர வேண்டுமென்று அன்புடன் வேண்டுகின்றேன். முட்புதர்களாகவும் சிதிலமடைந்து போயிருந்த நமது கல்லூரியை ஜொலிக்கச் செய்ய உங்கள் முன்னாள் மாணவர் சங்கம் எப்படி பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை காண நீங்கள் கல்லூரிக்கு நேரில் வந்தால்தான் இப்போது கல்லூரி எப்படி ஜொலிக்கிறது என்பதை உணர முடியும். COVID-19 பிரச்சனை முடிந்தவுடன் நமது கல்லூரி வளாகத்தில் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி போன வருடம் போல் ரீயூனியன் விழா எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து நீங்கள்தான் இந்த கல்லூரிக்கு நேக்க அங்கீகாரம் வாங்கித்தரப்போகிறீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நமது கல்லூரியின் முன்னாள் மாணவர்களாகிய நீங்களும் உங்களது குடும்பத்தினரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. பாய்ந்து பரவும் இளைய நதிகளே, முன்னாள் மாணவர்களே, எங்கள் உள்ளம் நிரப்ப வாருங்கள். I am profuse elated to take an opportunity to introduce our chairperson, Mr. K. Srinivasan, Chief Managing Director of Emerald Jewel Industry India Limited. On behalf of the Alumni Association, I thank him for providing his gracious presence to join us today to enhance our joy. அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அலுமினி அசோசியேஷனின் 2வது வருடம் இன்று கொண்டாடப்படுகிறது. அதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்தில் 1வது ஆண்டு தொடக்க விழா கொண்டாடப்பட்டது. அது வெகு சிறப்பாக இருந்தது. அந்த கூட்டத்தில்
நம்மளுடைய கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் பெருமளவில் பங்கு பெற்று சிறப்பாக நடத்தி கொடுத்தனர். கடந்த வருடம் விழா மேடையில் நம்மளது முன்னாள் மாணவர்கள் கல்லூரியை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவது என்று முடிவெடுக்கப்பட்டது. அதற்கான முயற்சிகளை திரு அன்பரசன் தலைமையில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் லேப் வெகு சிறப்பாக புதுப்பிக்கப்பட உள்ளது. வெகு விரைவில் அதன் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது. ஏற்கனவே கல்லூரியின் லைப்ரரி சிறப்பாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது மற்றும் கல்லூரியின் பில்டிங்கில் பழுதடைந்த அனைத்தையும் புதுப்பித்து கொடுப்பதாகவும் கூறியிருந்தார்கள். அந்த பணியும் தொடங்கப்பட்டுள்ளது. அதுவும் வெகு விரைவில் முடித்து கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம். நமது குறிக்கோள் சிபிஎம் கல்லூரியை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவது என்பதுதான். இதற்காக நமது கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் அனைவர்களும் பெரிய அளவுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆதரவு தொடரும். இன்னும் இந்த முயற்சியில் பங்கு கொள்ளாதவர்களும் பங்கு கொண்டு நாம் எண்ணிய குறிக்கோளை கண்டிப்பாக அடைந்தே தீருவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். விடாமுயற்சி எனும் வெயில் அடித்தால் தோல்வி எனும் பணி விலகிவிடும். விடாமுயற்சியுடன் வெற்றியை பாதையை தொட்டவர்களில் திரு ஆனந்த்குமார், முன்னாள் மாணவர், 83-86 ஆண்டுகளின் வேதியியல் துறை மாணவர். வணக்கம். நான் ஆனந்த்குமார், சிபிஎம் கல்லூரியின் 1983 ஆண்டு வேதியியல் முன்னாள் மாணவன் பேசுகிறேன். இந்த சிபிஎம் கல்லூரியின் முன்னாள் மாணவர்களின் 2 கூட்டத்தில் காணொளி வாயிலாக பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இந்த நல்வாய்ப்பை நல்லிய திரு அன்பரசன் பிரசிடெண்ட், திரு டி என் சுப்பிரமணியன் செயலாளர், திரு ஜெயராஜ் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர் அனைவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த கூட்டத்தில் பிரதம விருந்தினராக கலந்து பிரதம உரையாற்ற இருக்கும் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அவர்களுக்கும், சிறப்பு உரையாற்ற இருக்கும் திரு கவிதாசன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கும் திருநாவுக்கரசர் முன்னாள் முதல்வர் அவர்களுக்கும், திரு மோகனர் சென் இந்நாள் பொறுப்பு முதல்வர் அவர்களுக்கும், முன்னாள் பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு சி சுவாமிநாதன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான தாழ்மையான வணக்கங்களையும், இந்நாள் முன்னாள் சிபிஎம் கல்லூரியின் முனைவர் பெருமக்கள் அனைவருக்கும் பணிவார்ந்த வணக்கங்களையும், இந்நாள் முன்னாள் சிபிஎம் கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நட்பார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கனவு போல் இருக்கிறது, நான் சிபிஎம் கல்லூரியில் வேதியியல் துறையில் சேர்ந்த 1983 வருடம். எங்களது குடும்ப நண்பர் சிபிஎம் கல்லூரியின் முனைவர் திரு ஜெயராஜ் அவர்கள் மூலமாக நான் இந்த கல்லூரியில் வேதியியல் துறையில் சேர்ந்தேன். நினைத்து பார்க்கிறேன், இப்பொழுது மாணவர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் ஒரு கல்லூரியில் சேர்க்கை பெறுவதற்கு எவ்வளவு அலைமோதுகிறார்கள் என்று. அப்பொழுது நான் சென்றபோது நான் மட்டும்தான் சென்றிருந்தேன், என்னைப் போல் சில மாணவர்களும் வந்திருந்தார்கள். எல்லோர் கையிலும் வழக்கமான ஒரு மஞ்சள் பையும் அதில் உள்ள சர்டிஃபிகேட்டுகளும். நேராக சென்று
சிபிஎம் கல்லூரியின் வேதியியல் துறை தலைவர் திரு ராமராஜன் அவர்களை சந்தித்தோம். அவரும் கேள்வியில் ஒன்றும் கேட்கவில்லை. வேதியியலில் எவ்வளவு மார்க் என்ற ஒரே ஒரு கேள்விதான். கேட்க கேட்கவே ஒரு சிலிப்பில் ஒரு கையெழுத்திட்டு தந்தார். அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் எல்லோரும் கல்லூரியின் அலுவலகத்துக்கு சென்றோம். மிக குறைந்த கல்லூரி கட்டணம், 600 ரூபாயோ 700 ரூபாயோ என்று ஞாபகம். கட்டி முடித்தவுடன் அரை மணி நேரத்தில் எங்கள் சேர்க்கை முடிந்துவிட்டது. இவ்வளவுதான். அந்த கல்லூரியில் நான் சேர்ந்த பொழுது மிக இனிமையான பொழுது. தென்மேற்கு பருவக்காற்றின் சில்லு என்று காற்று வீசிக்கொண்டிருந்தது. மேகங்கள் கல்லூரியின் முகட்டை தொற்றும் அளவிற்கு தாழ சென்றன. ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை. கோவையில் இப்படி ஒரு இடமா என்று மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். அதுவும் எங்கள் சிபிஎம் கல்லூரியினுடைய வேதியியல் துறை அமைந்த இடம் மேற்கு கோடியிலே. அதனால் காற்று எப்பொழுதும் சிலு சிலென்று வீசும் ஜன்னலை திறந்து வைக்காத அளவிற்கு. மிக மிக மாணவ பருவத்தில் கழிக்க வேண்டிய ஒரு அருமையான காலகட்டமும் அருமையான இடமும் அது. அந்த கல்லூரி எங்களுடைய வேதியியல் துறை இடத்துக்கு அருகே இருந்த தண்ணீர் தொட்டியின் அறை எங்களுடைய பொழுதுபோக்கு இடமாக மாறிவிட்டது. நாங்கள் அனைவரும் அங்குதான் கூடி கும்மாளம் அடைத்து கதைகளை பேசித்திருந்தோம். அப்பொழுது சிபிஎம் கல்லூரியினுடைய வேதியியல் துறை தான் கோவையில் தலை சிமர்ந்திருந்தது. தலைவராக இருந்த ராமராஜன் அவர்களும் சரி, எங்களுக்கு வேதியியல் பாடம் நடத்திய திரு எம்ஐ அவர்கள், திரு ரங்கசாமி அவர்கள், டாக்டர் விஜயன் அவர்கள் போன்றோர் எங்களை நல்வழிப்படுத்திராவிட்டால் நாங்கள் இப்பொழுது ஒரு நல்ல இடத்தில் வந்திருக்க முடியாது. அதுவும் ப்ரொஃபஸர் சி ரங்கராஜ் அவர்களின் இதை நான் சொல்லியே ஆக வேண்டும். சாரி, திரு ரங்கசாமி அவர்கள் எங்களுடன் ஒரு மாணவர் போலவே பழகினார். மாணவர்களுக்கு எப்படி சொல்ல பாடம் நடத்த வேண்டும் என்பதை அறிந்து நன்றாக நடித்து எங்களை வழிகாட்டியவர் அவர். அதே போல் எங்களது தமிழாசான் திரு எம் நடராஜனை நான் குறிப்பிட்டு ஆக வேண்டும். வேதியியல் துறையிலே பாடங்கள் சிறிது கடினமாக இருந்தது. அவற்றிற்கெல்லாம் இது வைத்ததற்காக தமிழ் பாடங்கள் எங்களை நல்ல உற்சாகப்படுத்தியது. அவர் திரு எம் என் நடராஜன் அவர்கள் கலிங்கத்துப்பரணியை சடுகுடு சடுகுடு என்று நடத்தியது இன்னமும் கால்களில் ஒழித்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்துறையிலும் அப்படியே திரு கார்த்திகேயன் அவர்கள் எங்களுடன் ஒரு சக மாணவராகவே பழகினார். அந்த தருணங்கள் எல்லாம் இப்பொழுது கிடைக்குமா என்று தெரியவில்லை. கோடி பொன் கொடுத்தாலும் கிடைக்காது. நான் பல கல்லூரிகளின் முன்னாள் மாணவர்களின் கூட்டத்துக்கு சென்று வருகிறேன், பள்ளிகளின் முன்னாள் மாணவர்கள் கூட்டத்துக்கு சென்று வருகிறேன். அப்பொழுதெல்லாம் நானும் யோசிப்பது உண்டு, அடடா சிபிஎம் கல்லூரிக்கும் இந்த மாதிரி ஒரு இருந்தால் ஒரு கூட்டம் நடத்தினால் முன்னாள் மாணவர்களும் சேர்ந்து கலந்துரையாடவும் பழகவும் இனிமையான கதைகளை நினைத்து பார்க்கவும் நன்றாக இருக்குமே என்று அந்த தருணம் வாய்த்து விட்டது. அதற்கு திரு அன்பரசன், திரு சுப்பிரமணியன், திரு ஜெயராஜ் அவர்களின் சீரிய முயற்சியே காரணம். அவர்கள் அவருடைய இந்த முயற்சி மேலும் மேலும் வளரட்டும். அடுத்த முறை நாம் அனைவரும் நேரில் கூடி இந்த முன்னாள் மாணவர்களின் கூட்டத்தில் சிறப்பாக நடத்த வேண்டும் என்பது என்னுடைய வா. மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய பணமான வணக்கங்களையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, sir. Thank you so much for your enlightening words. Now, I would like to call Mr. Anbarasan and TNS to offer a small memento to, as an effort of appreciation to our chief guest, Mr. Kavidasan. Thank you, sir.
will be giving the memento to our beloved minister, SP Velumani sir. And on behalf of him, I would like to call Mr. Suresh Kumar and JP sir. Now I call our treasurer Mr. Ashok Kumar and Ravi Shankar JDR sir to give away the memento to our beloved chairman Mr. SP Anbarasan. Online viewers, you can cheer up. Now, our Anbarasan sir will give away the memento to TNS sir. A huge round of applause, everyone. I request sir to give away the memento to Jaswant sir and Mr. Parthiban. Now we have Parthiban sir. I request sir to give away the memento to Kali Muthuraj. சூரியன் உதிப்பதில்லை, செல்லும் திசை மாறி பறவைகள் பறப்பதில்லை, எரிமலையோ வெடிப்பதற்கு ஒத்திகை பார்ப்பதில்லை. ஆம், நம் முன்னாள் மாணவர்களோ கல்லூரியின் முன்னேற்றத்திற்கு நேரம் காலம் பார்ப்பதில்லை. அத்தகைய முன்னாள் மாணவர்களை சிறப்பு செய்வும் தருணம் இது. Everyone wants success, but it only follows those who make a true approach to get it. You know, the hard work and dedication has a destination, which is success. Best of luck for your support and congratulations for the achievements. Keep going. Do you know who are all behind this grand success of this second alumni meet? Now I would like to call Mr. S. Suresh Kumar. He is the owner of Mahaganapati Jewelers, Coimbatore. Now I call Mr. K. Ashok Kumar. He is advocate in Coimbatore. Now Mr. M. Jay Prakash. He is the owner of Surbhi Jewels. Now I call J. Ravi Shankar. He is the owner of JDF Founders. Now I call Mr. B. Madan Kumar. He is the
he is working in LIC of India. Now I call Mr. Ganesh. Mr. Manoharan, he is the owner of Precourt Meridian. Okay, he is the financial head of Precourt Meridian. Mr. S. Prakash. Mr. S. Ravi Shankar. Mr. K. Anandakrishnan. Mr. V.T. Chandrasekhar. Mr. N. Kalai Chelvan. Mr. G. Murugavel. Mr. Shanmugam Perumal. Mr. V. Shivakumar. Mr. V. Shivakumar. Mr. R. Shivakumar. Mr. Nizar. Mr. C.T. Ramaswamy. Dr. Daisy. Mr. Anand Video Line. Mr. Jay Krishnan, Ideas Advertising.
மிஸ்டர் சுரேஷ். மிஸ்ஸஸ் பிரியா ரஞ்சன். அம்மா ஐஏஎஸ் அகாடமியின் நிறுவன தலைவரும் நலரம் அறக்கட்டளையின் நிறுவன தலைவருமான நமது எஸ்பி அன்பரசன் அவர்களை பாராட்டி 95-98 ஆண்டுகளின் வணிகவியல் துறை தோழி திருமதி புஷ்பலதா அவர்களின் பாடல் வரிகளில் இசையமைப்பாளர் திரு ரகுநந்தன் அவர்களின் பாடல் இதோ. அன்பின் தருணத்தை இந்த ஆனந்த தருணத்தை அருவியாயள்ளி தந்த அன்பரசரே, உங்கள் அறிவு ஊற்று பிறந்த கூரையில்தான் நாங்களும் அறிவு பசியாரினோம் என்பதே எங்கள் கருவம். ஆழமாக நட்பினை உணர்த்திடவே நண்பர்களை இணையதளத்தில் இணைத்த நட்பின் சிகரமே ஈதலின் பொருள் உணர்த்த வந்த கண்ணனே. வள்ளுவனின் அறுத்த பாலுக்கு அர்த்தம் சொல்லவே நல்லறத்தை உருவாக்கிய எங்கள் நாயகனே, கண்ணில்லா மானிடர்க்கும் கல்வியனும் தீபமே, ஏற்றி வைத்த நகல் பதிவோ சிறுவாணி தண்ணீரோ உன்னுள்ளம் ஜாதி மதம் பாராமல் தாகம் தனித்தீரே. சத்தியம் கொண்ட வாழ்வே சரியானது எங்கள் அன்பின் வழி, சிறுமை மனதை செதுக்கி சிந்திக்க வைப்பது உன் சிரிப்பு, பொறுமையின் சிகரம் காட்டி பூமியை வென்றது உன் அன்பு. வாய்மையோடு நீயும் வாழ்ந்து வானமாய் வாழ்வில் நின்றாய், தூய்மையோடு நீயும் வாழ்ந்து பிறர் துயரத்தை துடைத்து நின்றாய். நிலையில்லா மனித வாழ்வில் நிலையானது உணர்த்தல் நன்றோ, நல்லறத்தின் வேறாய் நீங்களும் விழுதுகளாய் நாங்களும் வடமெடுக்க காத்திருக்கிறோம். அன்பாயானையிடு எங்கள் அன்பரசரே, உங்கள் பாத சுவடுகளில்
எங்கள் பாதங்கள் பதியட்டும் உங்கள் பாத சுவடுகளில் எங்கள் பாதங்கள் பதியட்டும்